சரி இன்று ஒரு தகவல் பகுதியில் எங்களுக்காக என்ன சொல்ல போகிறீங்க சார் கேட்க நாங்கள் எல்லாருமே ஒரு வாரமாக ரொம்ப காத்துட்டு இருக்கோம் சார் இன்று ஒரு தகவல் ஸ்ரீமத்தே விஷ்ணு சித்தாரியம் மனோநந்தன இதுவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்யமங்கலம் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நிறைய இடங்களில் பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் எல்லோருக்குமே வந்து ஆண்டாள் சுக்கலிங்கம் அப்படின்னா ஏதோ ஒரு எல்லோருக்கான கேள்விகளுக்கும் பதிலை வச்சுருக்கக்கூடிய ஒரு மனிதனாக பார்க்கப்படுற இந்த சூழ்நிலை அவங்க தங்களையும் தங்களை கட்டுப்படுத்திக்கிட்டாலும் ஏதோ ஒரு இடத்துல இனிமேல் நம்ம சொக்கலைங்கிறது மறுபடியும் எங்கே பார்க்குறதுன்ற ஒரு சூழ்நிலை பார்க்குற இடங்கள்லாம் டவுட் கேட்குறாங்க நம்ம எல்லா இடத்துலையுமே ஒரு டாக்டர் போயிட்டுருக்காரு என் உடம்ப பாருங்கன்னு ரோட்டில் வச்சு சொல்ல முடியுமா அது போல தான் ஸோ இருந்தாலும் அது போன்ற நல்ல நண்பர்களுக்கு நல்ல ஆத்மாக்களுக்கு உதவணுன்ற ஒரு எண்ணத்தில் வருகின்ற ஜனவரி நான்கு ஐந்து ரெண்டு நாட்கள் ச திருச்சியில் சமயபுரம் திருச்சி பக்கத்தில் சமயபுரம் இருக்குது அங்கே எமரால்டு பேலஸ்னு ஒரு பெரிய ஒரு ஹால் ஏசி ஹால் அதில் வந்து ரெண்டு நாள் வந்து ஒரு கருத்தரங்கு அதோடய தலைப்பு வந்து ஜாலியாக ஜெயிக்கலாம் வாங்க அதில் வந்து கனவு காண்பதற்கான பயிற்சியும் கொடுக்க இருக்கின்றேன் எல்லா கேள்விகளுக்கும் பதில் வழக்கம் போல் வந்து இங்கே என்னென்னா எல்லா இடத்துலையுமே டிராயிங் ஃப்ரீ கன்சல்டேஷன் உண்டு இங்கே ட்ராயிங் பண்ணுறதுல ஏன்னா வந்து அவங்க சரியாக வரைஞ்சிட்டு வரதில்லை சுற்றிலும் என்ன இருக்குன்னு தெரியலன்னா அந்த விஷயம் நாங்கள் பண்ண போகிறதில்ல பட் எல்லா வகையான கேள்விகளுக்கும் அங்கே நானும் என்னுடைய நண்பர்களும் பதில் தர தயாராக இருக்கின்றோம் ஒரு ஹம்பிள் ரிக்வஸ்ட் என்னென்னா இதுக்கு முன்னாடி வந்து ஜஸ்ட் லைக் தேட் வேணால் வரலாம் வேணால் போகலாம் அப்படின்னு கேட்டேன் நீங்கள் முதலே வந்து சொல்லிடணும் நான் சொல்லக்கூடிய நம்பருக்கு ஃபோன் பண்ணி நைன் எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ சிக்ஸ் திரும்பவும் சொல்கிறேன் தொண்ணூற்றெட்டு அறநூற்றி ஐம்பத்தஞ்சு முந்நூறு ஜீரோ ஆறு என்ற நம்பருக்கு ஃபோன் பண்ணி அவர்கிட்ட நீங்கள் என்ன சொல்லணும்னா அது மாதிரி நான் ஃபர்ஸ்ட் டே நீங்கள் வந்து உங்கள் ஊர் உங்கள் இப்போ சப்போஸ் நீங்கள் ஆத்தூர் இருக்கீங்க சேலத்தில் இருக்கீங்கன்னா அங்கே இருக்க உங்களோட நம்பர் கேளுங்க அவங்க நம்பர் கொடுப்பாங்க அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி அவங்கள மீட் பண்ணி ஒரு டோக்கன் இஷ்யூ பண்ணுவாங்க ஒரு முருகர் ஃபோட்டோ சாய்பாபா ஃபோட்டோ ரெண்டு நாளைக்குனா ரெண்டு ஃபோட்டோ கொடுப்பாங்க ஒரு நாளைக்குனா ஒரு ஃபோட்டோ கொடுப்பாங்க நீங்கள் தெளிவாக சொல்லிடணும் உங்கள் கேள்விகள் முடிந்தால் எழுதி அப்பயே கொடுத்துடலாம் ஸோ தட் டைம் சேவ் ஆகுன்றது என்னுடைய என்னுடைய ரிசர்ச் ஃபைண்டிங்கு ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ரோக்ராம் இந்த குழந்தை வேணும் இந்த திருமணம் ஆகணும் பணப்பிரச்சனை தீரணும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் நிறைவாக இருக்கணும் அதில் சில பயிற்சிகள் எனக்கு தெரிஞ்ச ஒரு சைக்காலஜிக்கல் டெக்னிக் சொல்லிக் கொடுக்க இருக்கின்ற இதுக்கு எந்த கட்டணமும் கிடையாது ஆஸ் யூஸ்வல் ஏழு வேலை உணவுகளும் நை வெள்ளிக்கிழமை இரவு தங்கிறதுக்கான அனுமதி சனி அங்கே தங்கிக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எட்டு மணி வரைக்கும் அந்த ப்ரோக்ராம் இருக்கும் ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்க நான் திரும்பவும் சொல்கிறேன் அந்த நம்பர் நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் நைன் எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ சிக்ஸ் அனுமதி இல்லாமல் அந்த அனுமதி சீட் இல்லாமல் நீங்கள் அந்த நிகழ்வுக்கு வர முடியாது ஸோ அதனால் அந்த அனுமதி சீட்டு வாங்க வாங்க வாங்குற ஒரு தலையாக வேலையாக வச்சுங்க நம்ம டஃப்ரண்டா அந்த இடத்துல உங்களுக்கு பெரிய சொல்யூஷன்ஸ் வந்து என்னோட டீம் மூலமா உங் உங்களோட தேவைக்கு ஏற்ப கிடைக்கும் என்பதை நான் உறுதி சொல்றேன் கூடிய விரைவிலேயே ஜாலியா நாங்க எல்லாரும் ஜெயிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட முதல் நேர்த்த பேசுவோமா சார் வணக்கம் நேரும் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் எண்ணிப்ல இருக்கீங்க யார் பேசுறீங்க ஹலோ வணக்கம்மா யார் பேசுறீங்க மேம் நான் கலைவாணி பேசுறேன் மேம் அமத்தூர்ல இருந்து கலையம்மா சொல்லுங்க உங்க கேள்விகளை சர்ட்டு கேளுங்க கலை வணக்கம் வாழ்க வலம் சொல்லுங்கம்மா

அம்மா அதாவது அந்த கடனை வந்து பிரச்சனைன்னு சொன்னீங்கன்னா அது எப்பவுமே பிரச்சனைதான்மா இப்போ நான் என்ன நான் திரும்ப திரும்ப எல்லாத்தையுமே சொல்றேன் ஃபீஸ் எல்லாம் கேட்டு எனக்கு புரியுது சார் நான் இல்லன்னு சொல்லல பிராக்டிக்கலா பார்த்தா நம்ம 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 தான் ஒரு கடனை இல்ல அது விஷயம் இல்ல கலை கலை ஒரு நிமிஷம் உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கு எனக்கு ஒரு இருபது லட்சம் இருக்கு சார் உங்களுக்கு சொத்து எவ்வளவு இருக்கு சொத்து ஒரு வீடு மட்டும் தான் சார் இருக்கு வீடு எவ்வளவு ரூபாய் வீடு எவ்வளவு ரூபாய் போகுமா ஒரு முப்பது முப்பத்தஞ்சு லட்சம் போகுங்க அப்போ நீங்கள் லட்சாதிபதி தானம்மா நான் என்ன சொல்லணும்னா கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினார் இலங்கை வேந்தன் அப்படின்னு ஒரு ஒரு சொற்றொடர் உண்டுமா கம்பராமணத்தில் அப்போனா கடன் இல்லாமல் தூங்கணுன்றதுதான் அதோடய விஷயம் கடன் இருந்ததுன்னா அதை விட பெரிய துயரம் கிடையாதுமா நீங்கள் சொல்கிறீங்க உங்களுக்கு விற்கிறதுக்கு முப்பத்தஞ்சு ரூபா வீடு இருக்குமா என் லைஃபை நான் ஸ்டார்ட் பண்ணும்போது அறுபத்தேழு லட்ச கடன் விற்கிறதுக்கு ஒரு கேஸ் இந்தியன் கேஸ் சிலிண்டரும் ஒரு ஸ்டவ்வும் நாலு தரகாண்டி பத்து பாத்திரம் தான் எங்கள் வீட்டில் இருந்தது எங்கள் அம்மாலாம் மஞ்சள் கயிறோட தான் நின்னாங்கம்மா இன்றைக்கி ஜெயிச்சு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிம்பிள் கடன் நமக்கு வருதுன்னா கடனை அந்த கொடுத்த கடவுளை அதை அடைப்பார் நான் உங்கள் இடத்துல இருந்தேன்னா அந்த வீடை விடு விற்றுடுவோம்மா அது வாசுபடி இருக்கா இல்லாண்டெல்லாம் விஷயம் இல்லை விற்றுட்டு பதினெட்டு லட்ச ரூபா மிச்சம் இருக்கா நம்ம ஒரு வாடகை வீட்டுக்கு போவோம் நல்ல வாசுபடி உள்ள வாடகை வீட்டுக்கு போவோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம லைஃப் ரீஸ்டார்ட் பண்ணுவோம் நீங்கள் உங்கள் கணவர் நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியான பெண்மணியாக இருக்கீங்கம்மா அப்போ உங்கள் கணவர் உங்களை மகிழ்ச்சியாக வச்சிருக்காரு அர்த்தம் அவரும் ஒரு மகிழ்ச்சியான மனிதர் அப்போ உங்கள் பிள்ளைங்களும் நல்ல பிள்ளைகள் அப்போ ஆரோக்கியமாக நீங்கள் இருக்கீங்க நல்லா ஆரோக்கியமான உணவை சாப்பிட்றீங்கன்னா யூ வில் ஹேவ் த தி பெஸ்ட் ரிசல்ட்ஸ் இன் யுவர் லைஃப்மா நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் ஒரு ரெண்டு விஷயம் என்னென்னா ஒரு விமானம் பறக்க போதுனா அது ஓடுபாதை முடிகிற இடத்துல முடிஞ்சிடுச்சின்னு அது ஓடுபாதை முடிஞ்சிச்சின்னு நின்றுறதுல ஓடுபாதை எங்கே முடியுதோ அங்கேன்னு தான் பறக்க ஆரம்பிக்குதுமா அப்போது உங்களுக்கு லைஃப்பில் இதில் ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்கள் பெரிய லெவலில் ஜெயிக்க போகிறீங்கன்றது நான் என்னால் அடித்து சொல்ல முடியும் கூடுமான வரைக்கும் இந்த தெரு நாய்களுக்கு இந்த பைரவர்களுக்கு பிஸ்கெட்டு அதுக்கு பிடிச்ச உணவுகள் கொடுங்க உங்க லைஃப்ல கடன்ன்ற ஒரு பிரச்சனையா இருக்காது கடனை பிரச்சனையும் சொல்லாம அது ஒரு சவாலா வந்து எடுத்துங்க ஒரு சேலஞ்சாக எடுத்துங்க யூ வில் ஹாவ் த ஒண்டர்ஃபுல் லைஃப் சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம் அழைப்பிற்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம் மேடம் சொல்லுங்க உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க அம்மா வணக்கம் வாழ்க உங்க பேர் என்னம்மா சொன்னீங்க மீனா பேசுறேன் சார் சென்னையில இருந்து வணக்கம் சார் மீனா வணக்கம் சொல்லுங்க மீனா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்மா

இவரை தேடி வந்து பாசனம் கேட்டு வாங்கிட்டு போனாங்கம்மா சரி அதுதான் அவரோட சிறப்பு உங்க கேள்வி என்னம்மா எனக்கு ரெண்டு கேள்வி இருக்கு சார் எனக்கு இப்போ வந்து உங்களோட யூடியூப்ல எப்பவுமே நான் பாத்து அது கொஞ்சம் கொஞ்சம் நடந்துட்டு இருக்கேன் அப்புறமா கேள்வி வந்து இப்போ எங்க வீடு வடக்கு பார்த்த வீடு சார் இப்போ வந்து கார் ஷெட் வந்து இங்க கார் பார்க்கிங் வந்து இந்த வடக்கு நார்த் நார்த்து போட்டிருக்கோம் அப்புறம் அதுக்கு வந்து ஷீட் வந்து போடலாமா அந்த கேள்வி போடலாமா அடுத்தது வந்து சிங்கப்பூர்லயும் துபாய்லயும் எது பார்க்கணும்மா வாத்து ஓகே நம்ம ரெண்டு விஷயமா இப்போ நம்ம வந்து இந்த இந்தியால கார் ஓட்டும்போது பிரேக் வேணுமா இப்போ சிங்கப்பூர்ல துபாய்ல பிரேக் வேணுமா வேண்டாமா சர் ஓகே நம்பர் ரெண்டு க இப்போ எந்த கோயிலைய தேர் உள்ள நின்று பாத்துக்கிங்க இல்ல எங்க நிக்கணும் தேர் அது பார்க்கல தான் இருக்கு வெளியே தான் நிற்குமா இப்ப அப்போ ஏன் நீங்க நான் இருக்கறேமா நான் வாத்துன்னு சொல்றேன் நான் எத்தனையோ பேர் உருவாக்கியிருக்கேன் எத்தனையோ முப்பத்தஞ்சாயிரம் கிளைண்டல் இருக்காங்க எனக்கு ஒரு இருபத்தஞ்சி லட்சம் பேருக்கு மேலே எனக்கு முகம் தெரியும் என் வீட்டில் எனக்கு இருக்கக்கூடிய மூன்று கார்களும் வெளில தான் நீ அப்போ அந்த காரெலாம் உயிர் இல்லாத விஷயம் இப்போ மழை மழை பெய்து வெயில் அடிக்கிறது நான் கொடை பிடிச்சிட்டா போவோம்மா அப்போ அதுக்கு ஷெட்டு போடுறோன்னா அந்த ஷெட்டு வந்து சில தவறுகளை உண்டு பண்ணிடுமா அதை அவாய்ட் பண்ணிங்க நீங்கள் டிப்பிக்கல் திருநெல்வேலி பெண்மணியாக இருக்கீங்க இது சரியாக இல்லைம்மா நீங்கள் கொங்கு பெண்மணியாக மாறணும் அப்போ மாறினா தான் லைஃப்பில் பிரம்மாண்டத்தை உச்சத்தை தொட முடியும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பறவைகளுக்கு குறிப்பாக புறா குருவிகளுக்கு உணவு கொடுங்க சிறந்த வாழ்க்கையை நீங்கள் வாழையினுடைய அன்பான வாழ்த்துக்கள் சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம் சார் வாஸ்து குறை வாஸ்துபடி சரியில்லாத ஒரு வீட்டுக்கு நீங்க போய் பாக்குறீங்க அப்ப நீங்க என்ன சொல்வீங்க இதுக்கு வந்து எந்த விதமான பரிகாரமும் கிடையாது வாஸ்து அப்படிங்கறது வஸ்துவை நம்பி கிடையாது அப்படின்னு நீங்க அடிக்கடி சொல்லியிருக்கீங்க சார் இந்த வீட வித்துட்டு வாடகை வீடுனாலும் பரவாயில்ல வாஸ்துப்படி சரியா இருக்கிற ஒரு வீட்டுக்கு போங்க அப்படின்னு நீங்க எப்போவுமே சொல்வீங்க இல்லைங்களா இப்போ அந்த வீட விற்கிறதன் வாயிலாக வாங்குறவங்க அதே குறையால கஷ்டப்பட மாட்டாங்களா சார் இது நம்ம கர்மால வந்து இன்னும் ஆட் ஆகிட்டே போகாதா சரி ரெண்டு விஷயங்கள் இது ஏற்கனவே நம்ம இந்த விஷயத்தை பேசியிருக்கோம் நான் இப்போ கூட கேட்டிருக்கேன் இந்த படகுல போகும்போது நீங்கள் யாரை காப்பாதிவங்க கூட என்ன கேட்டிருக்கேன் அப்போ நீங்கள் சொன்னீங்க உங்கள் கணவருங்க பிள்ளை அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிருக்கீங்க இந்த இடத்துல நான் ஒரு ஒரு மெக்கானிக்கிட்ட போகிறோம் ஒரு பைக் எடுத்துகிட்டு போகிறோம் மெக்கானிக்கிட்ட வந்து வண்டி ரிப்பேருன்னு சொல்கிறோம் உடனே மெக்கானிக் நான் சொல்லுவேன் இந்த வண்டியை வந்து மாற்றலாம் மாற்ற முடியும் இல்லை மாற்ற முடியும் ஏன்னா பிரேக்கே போட முடியாது சார் அந்த அதுக்கான சிஸ்டமே உடஞ்சி போச்சு இது வந்து கண்டம் இது இப்போ கிடைக்கிறதில்ல அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம் பிரேக் இல்லைன்றதுக்காக ஓட்டுவோமா இவ்வளோ நாள் ஓட்டணும்னு சொல்லிட்டு பைக்கை வித்துட்டு போயிடுவோம் அது காயிலங்கடையகள் போட்டு அதை உடச்சி கிடச்சி வித்துட்டு போயிடுவோம் அதே போல் ஒரு வீடு சரியில்லை அப்படின்னு சொன்னால் நம்ம சரியில்லைன்னு தான் சொல்ல முடியும் நான் ஏற்கனவே சொல்லுவேன் அந்த பகவத்கீதை டூ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் வர்சஸில் நாசதோ வித்யதே பாவோ அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு என்ன அந்த வாசகத்தோட அர்த்தம் என்னென்னா இல்லாத இருப்பதாக ஆக்க முடியாது அப்போ இல்லைன்னா இல்லைன்னு தான் சொல்லணும் இந்த இடத்துல அப்போ வாங்குகிறவன் சங்கடப்படுவானா சங்கடப்படுவான்றது கன்ஃபார்ம்டாக நம்ம சொல்ல முடியாது காரணம் வாங்குகிறவனுக்கு வந்து அந்த வீட்டில் ஒரு இழப்பு இருக்கும் ஒரு விதவையோ கணவனை பிரிந்த பெண்ணோ கணவனை இழந்த பெண்ணோ உடல் உணமுட்றவர்களோ மனவளர்ச்சி குண்டுகளோ அனாதைகளோ குழந்தை இல்லாதவங்களோ திருமணம் ஆகாதவங்களோ இளம் வயது மரணம் அடைந்தவர்களோ திருநங்கைகளோ ஏதோ ஒரு விஷயம் அந்த வீட்டில் அட்டாச்சாக இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு அந்த வீடு நல்ல விஷயத்தை கொடுக்கும் இன்ஃபேக்ட் நேற்று கூட என்னோடய கிளாஸில் முன்னாள் முதலமைச்சரோட வீடு கூப்பிட்டு போய் காமிச்சேன் நான் அப்போ பார்த்தீங்கன்னா தென்மேற்கு தென்மேற்கு துருக்கு வடமேற்கு வடக்கு துருக்கு ரெண்டுமே டிசாஸ்டர் ரொம்ப பயம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வாஸ்து உலகத்தில் இருக்க எல்லாேருக்குமே தெரியும் பட் ஆனால் அஞ்சு வாடி சிஎமாக இருந்திருக்காங்க இறக்குற வரைக்கும் ஒருத்தர் சிஎமாக இருக்கார் அப்படின்னும்பொழுது இந்த இடத்துல நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த இடத்துல அந்த இழப்புகள் இருக்கிறதுனால அவங்களால லைஃப்பில் வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் அவங்க டில் டெத் வரைக்கும் அவங்க கம்ஃபர்டபுளாக இருந்திருக்காங்க தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போது இந்த இடத்துல உங்களுக்கு நல்லது இல்லை போது அந்த விஷயம் சொல்லப்படுதுன்னா பிரபஞ்சம் சொல்லுது அப்போ அதை கேட்டு நீங்கள் வேறு நல்ல வீட்டுக்கு போங்க இந்த வீடை விற்கிறீங்க அவன் என்ன ஆவான்றது வந்து பிரபஞ்சம் வில் டேக்கர் நீங்கள் நல்ல எண்ணத்தில் இந்த எண்ணத்தோட அவன் என்ன ஆவான் அப்படின்னு ஒரு பயத்தோடு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் நல்லவங்க அவங்களுக்கு நல்லதாக நடக்கும் நோ வரிஸ் தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் தொடர்ந்து பேசும் நேர நிப்பில் இருக்காங்க வணக்கம் நேரும் நல்ல நேரும் யார் பேசுகிறீங்க வணக்கம் சார் வணக்கம் சார் யார் பேசுகிறீங்க சுரேஷ் சொல்லுங்க சார் உங்க கேள்விகளை சார் கேளுங்க சுரேஷ் வணக்கம் வாழ்க சொல்லுங்க சுரேஷ் சொல்லுங்க சார் அட வணக்கம் சார் ஐயா வணக்கம் சொல்லுங்க ஐயா வேற நம்ம வந்து சுரேஷ் சார் ஆ சார் நான் உங்ககிட்ட சாதகிரம் வாங்கியிருக்கேன் சரிங்க ஐயா நீங்க டெய்லியும் பூஜை பண்ண சொன்னீங்க ஆனா அது பண்ண முடியல அதனால செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டும் பண்றோம் மகிழ்ச்சி

அப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம்னா கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு எங்களோட நண்பர்கள் இருக்காங்க இந்த கால் லைஃபை மாற்றலாம் சார் ஸோ அதனால அடுத்து உங்களை விட்டு கொடுப்போம் உங்களுக்கு வேற ஏதாவது கேள்வி இருக்கின்றதா ஆமாங்க சார் வீடு சம்பந்த பற்றி தான் கேட்கணும் என்ன கேள்வி ஐயா உங்களோட வாசிப்பதை வெள்ளி முறையில் வந்து ஆமாம்

சார் இடைவேளைக்கு முன்பு பேசும்போது நீங்கள் சொன்னீங்க இப்போ தேர் வந்து கோவிலுக்கு வெளியில தான் இருக்குது நம்மளுடைய வண்டி பார்க்கிங்கும் வீட்டுக்கு வெளியில தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க சார் இப்போ அடுக்குமாடி குடியிருப்புகளில் இப்போ இருக்கக்கூடிய ஒரு ஃபேஷன் என்னன்னாக்கா பேஸ்மென்ட் கார் பார்க்கிங் அப்போ அது சரியா சரி பேஸ்மென்ட் கார் பார்க்கிங் இப்போ நீங்கள் முதல்ல விஷயம் சொல்லுறேன் நான் அதாவது நீங்கள் கோவிலில் தேர் வெள்ள நிற்குதான்னு கேட்குறீங்க ரெண்டு எக்ஸப்ஷன் உண்டு மன்னார்குடியில் செங்கமல தாயாரும் கும்பகோணத்தை கோமலவழி தாயாருடைய தேர்கள் வந்து உள்ள நிற்கும் ஏன்னா ரெண்டு பேருக்குமே படிதாண்டா பத்தி பேர் அவங்களோட உற்சவம்ன்றது உள்ளே நடக்கும் கோயிலுக்குள்ளே ஸோ தர த ஒரு எக்ஸப்ஷன்ன்றது இருக்குது நம்பர் டூ உங்கள் கேள்விக்கு பதில் பேஸ்மெண்ட் என்பது என்ன நம்ம என்ன பேசுகிறோம் தரைக்கு கீழேயா தரைக்கு மேலேயான்றதுதான் அதாவது அதாவது நம்ம கிரவுண்ட் ஃபுளோர்னு சொல்கிறத வந்து கார் பார்க்கிங் வைக்கலாம் எந்த வித தப்பும் கிடையாது ஆனால் கிரவுண்ட் ஃபுளோர் கீழே அண்டர் கிரவுண்டுன்னு அதாவது செல்லார் அதுதான் நம்ம பேஸ்மெண்ட்னு நம்ம சொல்லணும்னா அந்த கார் பார்க்கிங் தவறு கிட்டத்தட்ட நான் ஒரு ஐந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுடைய டிசைனே நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன் நான் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் பண்ணியிருக்கேன் சென்னையில் வந்து ஓஎம்ஆரில் பண்ணியிருக்கேன் அதுக்கு வந்து பேஸ்மெண்ட் கிடையாது அதுக்கு குரக்கடையல் பக்க பக்கத்தில் ஷெரட்டன் ஹோட்டல் நான் பண்ணது அதுக்கு பேஸ்மெண்ட் கிடையாது ஸோ நான் வந்து தெளிவாக இருக்கேன் பேஸ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் பண்ணி ஆகணும்னா நான் பண்ண மாட்டேன் வேறு யாராவது வச்சு பண்ணிங்க நம்பர் ரெண்டு நான் வந்து மிடில் ஈஸ்ட்லாம் போயிருந்தப்போ பெரும்பான்மையான பில்டிங் வந்து பேஸ்மெண்ட்லாம் கிடையாது அந்த அண்டர் கிரவுண்டுன்ற ஒரு விஷயமே கிடையாது தொண்ணூறு பர்சன்ட் பில்டிங்க்கு அது வந்து ஒரு ஆறு மாடி பத்து மாடின்றது கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க அதுக்கு மேலே வீடு கொடுத்துருக்காங்க இப்போ சென்னையில் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ளம் வந்தப்போ அந்த பேஸ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அண்டர் இருக்கக்கூடிய கூடிய கார்லாம் வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு பொழுது பேஸ்மெண்ட் கொடுக்கணுமான்றதுலாம் அந்த டைமில் டிபேட்லாம் இருந்தது அதுக்கப்புறம் நம்ம மறந்துட்டோம் பட் என்னை பொறுத்த வரைக்கும் பூமிக்கு கீழே இந்த பொதுவாக பொருள் வைக்கிறாரையோ கார் நீட்டுறாரையோ வீடோ இருப்பது சரியல்ல அது ஊட்டிக்கும் பொருந்தும் சென்னைக்கும் பொருந்தும் அமெரிக்காக்கும் பொருந்தும் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுகிறீங்க ஹலோ நான் பேசுகிறேன் சொல்லுங்கம்மா உங்க கேள்விகளை சார்ட்டு கேளுங்க அம்மா வணக்கம் வாழ்க வளமுடன் சொல்லுங்கம்மா வாழ்க வளமுடன் ரொம்ப நன்றி சார் இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன் லைன் கேட்டிச்சி முருகரே சாய் பாபு நான் பண்ணனே மகிச்சிம்மா என்ன சொன்னீங்கம்மா சந்தோஷம் இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேனே ஆ சரிம்மா உங்கள ஃபர்ஸ்ட் டைம் இன்னில தான் நான் பாக்குறேனே எனக்கு என்ன பிரச்சனைனா நான் ஹஸ்பண்ட் வைஃப் ரெண்டு பசங்க ஆ ஃபர்ஸ்ட் வீட்ல ஒரு சிறு தொழில் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ அது பண்ணவே முடியல கடனா இருக்கு ம் ரொம்ப கஷ்டமா இருந்த வியாபாரத்துக்கு முதல் போடவே முடியல ம் வீடு வந்து சரிம்மா நான் உங்களுக்கு நான் அந்த விஷயம் இருக்கட்டும்மா நான் உங்களுக்கு சின்ன விஷயம் சொல்கிறேம்மா இப்போ நீங்கள் பேஸ் உங்கள் பேர் தேவி தானே சொன்னீங்க அந்த அந்த நியமம் வச்சும் அந்த ரெண்டாவது வந்து நீங்கள் பேசின வார்த்தைகளை வச்சு நான் ஒரு விஷயம் சொல்கிறேம்மா இப்போ உங்கள் கணவர் ரொம்ப சிறந்த மனிதர்மா நம்பர் ரெண்டு எந்த ஆணுமே தான் இறந்து போகிறத பற்றி பயப்பட மாட்டாங்கம்மா அவனுக்கு பயமே என்னென்னா தான் இறந்த பிறகு தான் பொண்டாட்டி தான் பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்றதான் அவங்களுக்கு பயமா அந்த வகையில் உங்கள் கணவர் ஒரு சிறந்த கணவர்மா உங்கள் மனைவி நீ ஆயிரம் வந்து குற்றச்சாட்டுக்கள் சொன்னாலும் உங்கள் உங்கள் மேலேயும் உங்கள் பிள்ளைங்க மேலேயும் ஒரு கேர் உள்ள மனிதர் ஸோ உங்களுடைய நடவடிக்கைகள் கொஞ்சம் மாற்றிக்கணுமா நம்பர் ஒன்று நம்பர் ரெண்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன்னா வந்து ஒரு உங்களை நீங்கள் வந்து சாந்தப்படுத்தணுன்னா மரத்துலேருந்து ஏதாவது ஒரு மரம் பக்கத்தில் போய் ஆலமரம் பக்கத்தில் போய் உட்காந்துக்குங்க மரத்தை பார்த்துட்டு படுத்து கூட பார்க்கலாம் இல்லை வந்து சாஞ்சிட்டு கூட உட்காந்துங்க இலை உதிர்வதை நீங்கள் பாருங்கள்மா இருபது நிமிடங்கள்லேருந்து முப்பது நிமிடங்களுக்கு ஒரு வாட்டி வந்து இலை உதிரும் நான் இதெல்லாம் வாட்ச் பண்ணியிருக்கேன் இலை உதிரதை பாருங்கள் நீங்கள் கொஞ்சம் சாந்தப்படுத்திங்க நீங்கள் வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து பிரபஞ்சத்தோடு நீங்கள் ரொம்ப க்ளோஸாக தான் இருக்கீங்க உங்கள் லைஃப்பில் அந்த வடக்கு கிழக்குன்ற ஒரு விஷயத்துக்கு அப்பாற்பட்டு நீங்கள் ஃப்ரீக்குவென்சி வந்து கொஞ்சம் டியூன் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் பெஸ்ட் ரிசல்ட்ஸ் பார்ப்பீங்கம்மா அப்போது நம்பர் ஒன்று கணவரை கொஞ்சம் மதி மதிக்கணும் பெட்டராக வச்சுக்கணும் நம்பர் ரெண்டு இந்த ஃப்ரீக்குவன்சி இந்த யூனிவர்ஸோட ஃப்ரீக்குவன்சிக்கு ஏற்ற மாதிரி உங்களை டியூன் பண்ணிங்க நிறைய வந்து பறவைகளுக்கு உணவு கொடுங்க அது வந்து உங்களை அடுத்த கட்டம் கொண்டு போகுமா வேறு எதாவது கேள்வி இருக்கின்றதா தேவி பிள்ளைங்க நன்றிம்மா சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம் அழைப்பிற்கு நன்றி சார் இன்றைக்கி வாசு குறித்த அற்புதமான பல விளக்கங்கள் பங்குக்கிட்டீங்க நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார் மிக்க நன்றி நிறைவாக ரெண்டு விஷயங்கள் வருகின்ற புதன்கிழமை பௌர்ணமி ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி நாங்கள் எல்லாம் இருக்கோம் இந்த நிலாசோருன்ற ஒரு விஷயம் வந்து திருச்செந்தூரில் ரொம்ப பிரபலப்படுத்திகிட்டு இருக்கோம் ஹம்பிள் ரிக்வஸ்ட் என்னென்னா அந்த அங்கே வரவங்க வந்து நல்லா ச நல்லா சாமி பாருங்கள் நல்லா சாப்பிடுங்க மூவர் சமாதிக்கு போய்ட்டு சாப்பிட்டுட்டு கடலில் வந்து கடலை பார்த்து நிலவை பார்த்துட்டு முருகரை பற்றி ஒரு நாலு பாட்டு முடிஞ்சால் பாடுங்கள் இல்லை முருகரை நினைத்துட்டு படுத்து தூங்கிட்டு போங்க பெரிய மாற்றம் வரும் குடும்பம் வரைக்கும் தட்டு எடுத்துகிட்டு வாங்க நீங்கள் ஸ்வீட்டு பழம் என்ன வேணால் எடுத்துகிட்டு வந்து கொடுங்க மக்கள் எல்லாருமே சேர்ந்து சாப்பிடுவோம் ஒரு அழகாக சாப்பிடுவோம் சாப்பிடுன்னு தனித்தனியாக வேணாம் ஒரு பத்து பேர் இருபது பேர் நம்ம ஃபேமிலியாக வரோன்னா சேர்ந்து சாப்பிட்ற பழக்கத்தை நம்ம வந்து வச்சுப்போம் முகம் தெரியாத ஆட்கள் கூட பேசலாம் ஒன்றும் தவறில்லை இது நம்பர் ஒன்று நம்பர் ரெண்டு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா நான் எமரால்டு பேலஸ் சமயபுரத்தில் ஜனவரி நாலு அஞ்சு ப்ரோக்ராம் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அந்த ப்ரோக்ராம் ரிஜிஸ்டர் பண்ணால் நைன் எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ சிக்ஸ் என்ற நம்பருக்கு கூப்பிடுங்க தொண்ணூற்றெட்டு அறநூற்றி ஐம்பத்தஞ்சு முந்நூறு பூஜ்ஜியம் ஆறு அதான் நம்பர் ஃபோன் பண்ணி நீங்கள் உங்கள் ஊர் ஆட்கள் பக்கத்தில் இருக்காங்க கன்னியாகுமரியில் ராதிகா இருக்காங்க அதே போல் வந்து ரவிதாஸ் இருக்கார் திருநெல்வேல நான் முருகன் இருக்கார் இன்னொரு முருகன் இருக்கார் ரஜீவ் இருக்கார் நாசர் இருக்கார் இந்த மாதிரி நம்பர் வாங்கிட்டிங்கன்னா அவங்க ஒரு பர்டிகுலர் டைம் சொல்லுவாங்க அந்த டைமில் போய் டோக்கன் வாங்கிக்கிங்க சாலகிராம வேணும் எனக்கு உதவி தேவை எனக்கு கோமதி சக்கரம் வேணும் தாம்பரமணி வேணும்னா அதையும் ரிஜிஸ்டர் பண்ணிங்க உங்கள் கேள்வியும் முடிஞ்சால் டைப் பண்ணி கொடுத்துருங்க அந்த டைம் அந்த இடத்துல ஸோ நம்ம வந்து நான் ப்ரோக்ராமை நல்லா பிளான் பண்ணி ரொம்ப அழகாக பண்ணலாம் அந்த இடத்துல கடைகள்லாம் போடுவதுக்கு அனுமதி இல்லை அந்த ப்ரோக்ராமில் ஸோ உங்களை வந்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை கொடுக்க நாங்கள் தயாராகிட்டோம் நீங்கள் கேள்விகளுடன் இருங்கள் மீண்டும் அடுத்த வாரம் நல்ல விஷயங்களுடன் உங்களை தொடர்பு கொள்கின்றேன் நடுவில் வந்து திருச்செந்தர்லையும் உங்களை சந்திக்கின்றேன் திருச்செந்தரில் பொதுவாக அந்த சாமின்றது வந்து இந்த ஆறு டு எட்டுக்குள்ளே பொதுவாக ஈவினிங் டைமில் கும்பிடுறதுன்றது ஒரு நல்ல விஷயம் ஸோ முருகர் பற்றிய சிந்தனையோடு நம்ம எல்லாருமே வந்து வருகின்ற புதன் திருச்செந்தூரில் கூடுவோம் எல்லோருமே சிறப்பான வெற்றி பெற நிம்மதியான நிறைவான அற்புதமான வாழ்க்கை வாழ என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வாணுதலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சகனம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் ஜெய்ஹிந்த் ஆல் இதுவும் எதுவும் கடந்து போகும்